Bodum bodum Yemanda'da bodum. Bodum bodum Yemanda'da bodum. இது நிஜமாவே ஒரு மெகா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அண்ணாத்தை படத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்டேட் தான் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் கீழே தளபதி ஃபேன்ஸ்லாம் தளபதி 65 அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இல்லையே அண்ணாத்தை தான் அடுத்ததாக வருது அப்படின்லாம் குவஸ்டின் மார்க் போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டாக இந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தளபதி 65 ஒரு மெகா அனௌன்ஸ்மெண்ட்டாக சன் பிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சன் டிவி ஆஃபீஸை ஃபுல்லாக அப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே கலாநிதி மாறன் அவர்கள் இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆறுது. அதுவும் ஒரு கலாநிதி மாறன் மட்டும் இல்லாம கூடவே நம்ம தளபதி அவர்களும் வந்து என்ட்ரி ஆறாங்க. ரொம்ப கிளாஸா மாசா ஸ்டைலா இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு லுக்கா இருக்கே, போஸ்ட் கோவிட் லுக்கோ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சன் பிக்சர்ஸ் இந்த வாட்டி தளபதி அவர்களோட இணைஞ்சிருக்காங்க ஆஃப்டர் சர்க்கார். ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போகுது, ரொம்ப மாஸாக இருக்க போகுது மட்டும் தெரியுது. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் அப்படி நெல்சன் திலீப் குமார். ஸோ இவரோட படங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸாக மாஸாக இருக்கும். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குன்னா நம்ம தளபதி நெல்சன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் வந்து கலாநிதி மாறன் அவர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. மூணு பேர் பண்ணுற ஒரு டிஸ்கஷனாக தான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி மியூசிக் பலமா இருக்கே தெரிக்கிறேப்பா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் கண்டிப்பா நெல்சன் அப்படின்னு வரும்போது க்ளோஸ் ஆன அனிருத் அவர்கள் நெல்சன் அனிருத் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது கோலமாவு கோகிலாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர டாக்டரா இருக்கட்டும், நம்மளுக்கு சொல்லவா வேணும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்தி மாஸ்டர் மெகா மெகா ஹிட் ஆடியோ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு படத்துலயும் வந்து டாப் ஹிட் சாங்ஸ் வந்து அனிருத் அவர்கள் விஜய்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தளபதி அனிருத் அண்ட் நெல்சன் பிளஸ் சன் பிக்சர்ஸ் எப்படி இருக்கும் படம், வேற வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோட ஹைலைட் அந்த துப்பாக்கி டிஷ்கும் அதுதான். ஸோ ஆல்ரெடி துப்பாக்கி படம் எப்படி நம்ம தளபதிக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நல்ல விண்டேஜ்ல துப்பாக்கி கன்ல இருந்து வர தோட்டா அண்ட் கோல்டு கலர்ல காரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சூப்பரா இருக்குல்ல. ஸோ இந்த ரைஃபிள் ஸ்னைப்பர் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த போஸ்டர்ஸ் அடுத்தடுத்த லுக்ஸ்லாம் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். எல்லாம் ஓகே, ஆனால் மியூசிக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக விக்ரம் வந்தது இல்லையா, எனக்கு மட்டும்தான் அந்த ஞாபகம் வந்துதான் என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் செம மாசாதான் இருக்குப்பா.